நம்வாழ்வில் உளவியல் பாகம் ஒன்று கட்டுரை ஆறு தலைப்பு வள்ளலாரும் உளவியலும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று எதற்கு புதிய மகா மந்திரத்தை வள்ளலார் முன்வைத்து மற்ற சமயத்தவரின் வெறுப்புக்குள்ளானார்? அவர் போதித்த அருட்பெரும் ஜோதி ஒரே கடவுள் யார், எங்கே இருக்கிறார்? எல்லா உயிர்களும் இன்பம் பெற வேண்டுமென்றால் சாதி இனம் மொழி வேறுபாடுகளை களைய வேண்டுமென்று மிக துணிச்சலாக பெரியார் இந்த மண்ணில் தோன்றும் முன்பே எப்படி சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவரால் சொல்ல முடிந்தது? உயிர் நேசமே முழுமையாக வளராத காலகட்டத்தில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று முழங்கிய பயிர் நேசத்தை உயர்த்தி பிடித்தது எப்படி? அவரின் தாக்கத்தால் உலகில் எப்படிப்பட்ட மனிதநேய உயிர்நேய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன? இவைகளுக்கு விளக்கமும் விடையும் காண வள்ளலாரை பல்லாயிரம் கோணங்களில் அலசலாம். ஏனென்றால் அவர் பன்முக ஆற்றல்கள் கொண்ட மாபெரும் புனிதர், ஞானி, தீர்க்கதரசி, நூலாசிரியர், சொற்பொழிவாளர், உரையாசிரியர், சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், தமிழ் மொழி ஆய்வாளர் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். உளவியல் கண்கொண்டு வள்ளலாரை அலசும்போது அவரது தாக்கமும் இன்றைய உலகை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்று என்பதை உணர முடிகிறது. அதை அலசும் சிறு முயற்சிதான் இந்த கட்டுரை.